ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் குக் வித் வனிதா. அடிக்கடி இப்போது வீடியோஸ் போடுறேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூர் என்ஜாயிங் இட். இன்னைக்கு அகெயின் அக்கா இஸ் வித் மீ, ஷகிலா அக்கா. ஸோ அக்காவோட சமையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வீடியோஸ்லேயும் ஒன்றா பண்ணியிருக்கோம். அக்கா எனக்கு எப்போவுமே சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து டே அண்ட் நைட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஒரு ஹெக்டிக்கான ஸ்கெட்யூல் முடிக்கிறோம். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அக்கா வந்து நேற்று கொஞ்சம் எனக்கு லைட்டாக கால் வலி, சாங்கு இல்லை எல்லாமே நீ சொன்னால் நான் என்ன பேசுறதுன்னு சொல்லி என்ன பேச. அதாவது இவங்க வந்து இப்போது ஒரு சாங் ஒன்று ரொம்ப ஹெவி மூமெண்ட்ஸு, முட்டியெல்லாம் போட்டு மூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீனில் வராது, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாங்க, அடிபட்டுச்சு. நான் என்ன சொன்னேன், அம்மா ராஜாத்தி டே நைட் ஒர்க் பண்ணுற போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ வந்து நான் ஆட்டுக்கால் பாயா செஞ்சு தரேன், அதை சாப்பிட்டுட்டு நாலாம் அன்றைக்கி நம்ம சாங் திருப்பி பண்ணுவோம். திருப்பி அதே முட்டி மூமெண்ட்டு தான் போட போகிறேன். ஆமாம், இந்த படத்தில் ரெண்டு பேருக்கு போட்டி, அது உங்களுக்கு தெரியும் போது தெரியும் முட்டி மூமெண்ட் யார் போட்டாங்கன்னு. ஆமாம், அதனால இப்போ வந்து உனக்கு நான் ஆட்டுக்கால் பாயா. ஆமாம் அக்கா, எனக்கு சமைச்சு தரப்புறேன். நீங்கள் இங்கே நான் போயிடும். நீங்கள் ஓகே, சலாம் அலைக்கும். எப்படியும் எப்படியும் இவங்க வந்து இதை கற்றுக்கிட்டு அடுத்த வாட்டி செஞ்சு சாப்பிட போகிறதில்ல. எப்போ சாப்பிட்ணாலும் என்ன தான் கூப்பிட்றாங்க, அதனால நானே செஞ்சு கொடுத்துட்றேன். நமக்கு வந்து ரெடிமேடாக வந்து ஒரிஜினல் இருக்கும்போது நம்ம எதுக்கு ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோம். அதுக்கு தான் ரெடிமேட் அப்பப்போ கூப்பிட்டுறது, நீங்களே பண்ணி கொடுத்துருங்க ஒரிஜினலாக அப்படின்ட்டு. சரிம்மா, பை பை. ஆலம் பண்ணலாம். ஓகே வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ டார்லிங்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சமையல் வந்து இந்த பண்ணுற மாதிரி இங்கிலீஷ்கார சமையல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எல்லா கடையிலும் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எந்த குழம்பா இருந்தாலும் பண்ணுவோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே வந்து நான் வந்து ஒன் பாட் டிஷ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு பாயா பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்கிறோம். இப்போது இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து ஆக்சுவலி இது மேலே வந்து தோல் சுட்டு இருப்பாங்க, கருப்பாக இருக்கும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கத்தியை வச்சு நல்லா சுரண்டணும். சுரண்டி அதில் வந்து முடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதி, அதனால் முடியெல்லாம் இருக்கும். இது நல்லா சுரண்டி இந்த மாதிரி கொண்டு வந்துடணும், இந்த கலரில் இருக்கணும். இது மட்டும்தான் இதோட மெயினான வேலை. மற்றபடி இது வந்து நீங்கள் பேச்சுலர் பாய்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கிறேன். ஸோ பாயா போட்டுட்டோம். இது வந்து 2 ஆட்டுக்கால். இதுக்கு வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு பார்த்து போடுங்க, ஜாஸ்தி ஆயிடுச்சு கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா. கண்டிப்பாக கரம் மசாலா போடணும், ஏன்னா வந்து ஒரு கவிச்சி வாசனை வரும்னு வாங்க, அதுக்காக அது கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து மிளகாத்தூள் இப்போ போடுறேன். இது வந்து தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளவுதாங்க. ஓகே, நம்ம இப்போ என்னென்ன போட்டிருக்கோம், ஆட்டுக்கால் பாயா போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போது தண்ணி, நமக்கு பாயா கண்டிப்பாக ஒரு 15 விசிலாவது வரணும், அதனால் தண்ணி வந்து சுண்டிடும். அதனால் நான் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸும் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. நம்ம கரெக்டாக வந்து 12-15 விசில் விடலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கறி தனியாகவும் எலும்பு தனியாகவும் ஆகிடும். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 விசில் விடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம்.
ஓகே. 15 விசில் வர வரைக்கும் இங்கே நின்னா என் காலும் என் உடம்புமும் வந்து வெந்துடும். அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கொஞ்ச நேரம் அங்கே ஏசியில் உட்காந்துட்டு வரேன். அப்படியே வனிதா கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போது நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு 15 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவே ஆக்சுவலி குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஃபைனலி ஆட்டுக்கால் அப்படின்றதால ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் மாதிரி வந்திருக்கு, ஆனால் அது கொழுப்பு, அதனால் நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கலாம். எக்ஸாக்ட்லி இன்னொரு 5 நிமிஷத்தில் அந்த தக்காளி வந்துடும். ஆனால் இப்போ இது கூடவே வனிதா காரமாக சாப்பிட மாட்டான்றதால தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ தக்காளி சாஃப்டன் ஆகிறது மட்டும்தான் நம்மளோட ப்ரியாரிட்டி, அவ்வளோதான். தக்காளி சாஃப்டன் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடலாம், வனிதாவை கூப்பிட்டு கொடுத்துடலாம். ஓகே வனிமா, இதோ உங்களுக்கு பாயா, ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, காரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. சூப்பர். ஆமாம், ஏன்னா இன்னொரு வாய் சாப்பிடவே மாட்டா, நல்லா இல்லாட்டி சாப்பிட்றா. ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து இடியாப்பம் இடியாப்பம் வர வச்சுக்கிறோம், நாங்கள் போய் சாப்பிட்றோம், நீங்களும் போய் சாப்பிடுங்க. நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. நம்பர் சொல்லிட்டீங்கல்ல, 15, எல்லாமே பக்காவாக சொல்லியிருக்கேன், இப்படியே பண்ணுங்கள், சூப்பராக வரும். தேங்க்யூ.